ஏ ஹாய் கேஸ் ஹாய் ஹலோ வணக்கம் மகளே, நான் தான் உங்கள் எஸ்டிஜி. வெல்கம் பேக் டு அனதர் நியூ ஐம் ஃபிஷ் கேம் பிளே. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஐம் ஃபிஷ்ஷோட பார்ட் ஃபைவ் தான் பண்ணிட்டுருக்கோம். ஸோ ஆல்ரெடி நாலு பார்ட் நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஃபிஷ் அண்ட் செகண்ட் ஃபிஷ் கம்ப்ளீட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் க்யூட்டான ஃபிஷ்ஷோட ஒரு பார்ட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ப்ளூ கலர் ஃபிஷ்ஷில் நம்ம ஃபார்ம்லேருந்து பறந்து பறந்து தண்ணிக்குள்ளே ஊர்ந்து அது இதுன்னு போய் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுமேட்டுக்குள்ளே வந்திருப்போம். ஸோ அங்கேருந்து எப்படி நம்ம கடலுக்கு போகிறோம் அப்படிங்கிறத இந்த பார்ட்டாக இருக்க போது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இப்போ தான் நீங்கள் என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுச்சுக்கங்க. நான் அப்போ தான் ஒரு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கரெக்டாக வரும். ஆசம். ஸோ போன வாட்டி நம்ம போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல தான் விட்டுட்டு போயிருந்தோம். ஸோ அதே இடத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கண்டினியூ பண்ணுறோம். ஸோ நம்ம பறக்கிற ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஜாலியாக இருக்குது. நம்ம இங்கேருந்து எங்கே பறந்து போகணும், ஓகே ஸோ அந்த சைடு தான் வெளிச்சம் தெரியுது. ஸோ நம்ம அந்த வழியாக பறந்து போக வேண்டியதான். பறந்த செல் மீன். ஓ ஓகே, ஓ நம்ம இப்படி பறந்தே போயிடலாம் போலயே. ஓ அவள்தான், ஓகே இது ஏதோ சாக்கடை தண்ணின்னு நினைக்கிறேன். ஓ என்ன இது இழுத்துட்டு போகுது. ஓ ஓ ஓ ஓ ஓகே, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரண்ட் வந்து அப்படி இழுத்துட்டு போயிட்டு இருக்கு. நம்ம எங்கே போகிறோன்னே தெரியல. நம்ம மீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டத்திலே பார்க்குது. ஸோ அந்த மீன் மாதிரி தான் நானும் இருக்கேன், ஒரு குழப்பத்தில் இருக்கேன், எங்கே போகுதுன்னு தெரியாமல் போய்கிட்டு இருக்கேன். ஏழு கடல் தாண்டி அப்படி இப்படி நம்ம எதுவும் இருட்டான இடத்தெல்லாம் தாண்டி. ஓ ஆக்சுவலி நம்ம அங்கே உள்ளேருந்து வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து மாட்டிகிட்டு இருக்கோம். ஓகே மாட்டிகிட்டு இருக்கோமா இல்லை இதான் போகிற வழியான்னு தெரில. ஸோ நம்ம போவோம். வா இந்த இடம் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. இது ஏதோ அண்டர் கிரவுண்ட் மாதிரி இருக்கியா, ஏதோ ஒரு இடத்துக்கு அண்டர் கிரவுண்டில் நம்ம மாட்டிகிட்டு இருக்கோம். வா இடம் பார்க்குறதுக்கு சும்மா வேற லெவலில் இருக்குது. அப்படியே தான் இன்றைக்குள்ள போடச்செல்லாம். ஓகே இடம் ஆக்சுவலி இருட்டாக இருக்குது, அந்தளவு பிரைட்டாக இல்லை. நம்மளுக்கு என்ன இருக்குன்னு தெரியல சுற்றி சுற்றி. ஸோ நம்ம செல்லமும் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக பறந்து பறந்து போயிட்டுருக்கு. பறந்து செல்லவா. ஸோ அடுத்த செக் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே அப்படியே மர ஓ ஓ இந்த பாருங்க, ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன், இது ஏதோ அந்த கோல்டு மைனிங் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி இடம் மாதிரி இருக்குது. ஓ தங்கமே கண்ணை இருட்டுது பாரு, தண்ணிக்குள்ளே போயிரு. அப்பாடா ஜஸ்ட் மிஸ்ஸியா, பரவாயில்ல செவத்தில் லைட்டாக அடிப்பட்டாலும் நம்ம அழகாக தண்ணிக்குள்ளே வந்தாச்சு வேறு மாதிரி. ஸோ அடுத்த செக் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லெஃப்ட் சைடு இருக்குது. ஓ இது ஏதோ இடம் உடைய போகுதுன்னு நினைக்கிறேன். ஓ மை காட், அவனை உடைய மட்டும் செஞ்சிடாத மீன் பாவம். ஓ நைஸ், அப்படியே மேலே. ஓ ஓகே ஆக்சுவலி இந்த ட்ரெய்லருக்குள்ளே போகணும், காட்டிச். ஸோ நம்ம கரெக்டாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அடித்து நம்ம அந்த ட்ரெய்லரில் போய் விழணும். ஓ ஓகே நைஸ், புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு. கரெக்டாக அதுக்குள்ளே போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்க போகுது. இதை போடா தங்கமே. ஓ ஓகே நம்ம எதுவுமே பண்ண வேணாம், அதுவே போயிடுது. நைஸ், யோ வேறு லெவல்யா. ஆக்சுவலி மொபைலெலாம் ஒரு கேம் இருக்கும் தெரியுமா, நம்ம ஒரு டெம்பிள் ரன் மாதிரியே ஒரு கேம் இருக்கும். ஸோ நம்ம ஒரு இதில் உட்காந்துட்ருப்போம், லைட் சைடில் வர கோல்டு எடுக்கணும், லெஃப்ட் சைடில் வர கோல்டு எடுக்கணும். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு ட்ரெய்லரில் தான் போவோம். ஓகே நம்ம இடத்துல வந்து வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து எப்போ நம்ம வெளியே போகணும், சுற்றி தண்ணி தான் இருக்குது. வேலை இப்போ வெற்றிகரமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடத்துலேருந்து அதாவது அந்த அங்கேருந்து கீழே இறங்கி வந்தாச்சு. ஸோ கரெக்டாக இப்போ இந்த ஸ்ட்ரீமில் நம்ம அடித்து மேலே போகணும் அப்படிங்குது போடு. ஆக்சுவலி இந்த மீனோட லெவல் வேறு லெவலில் இருக்குது. ஓ கரெக்டாக போயிரு தம்பி, அதுக்கு போயிரு. ஆ ரைட் சைடு ரைட் சைடு போ, அவ்வளோதான்டா செல்லமே வேற மாதிரி. இந்த இடமே வந்து பயம் படுத்துதியா, ஏதோ ஹாரர் கேம் விளாடுற மாதிரி இருக்கியா. ஒரு ஃபன்னான கேமு ஹாரர் கேமாக மாற்றிடுச்சு இந்த சவுண்ட் எஃபெக்ட் எனக்கு. ஆக்சுவலி ஒரு இதுக்கு சவுண்ட் எவ்வளோ முக்கியம் பாருங்களேன், ஒரு ஃபன்னான கேமே ஒரு ஹாரர் கேம் மாதிரி மாற்றிடுச்சு. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய வழி இருக்குது. இந்த சவுண்டு கேட்டுச்சு, என்ன சவுண்டு தெரியலையே. ஓகே ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுச்சு, பட் அது என்ன சவுண்டுனே தெரியல. ஏதோ இடமே இடிகிற மாதிரி எஃபெக்ட்லாம் கொடுக்குறீங்களா டே, ரொம்ப கொடூரமாக இருக்குடா. ஸோ ஓகே இப்போ இந்த கேட் வழியாக போய் பார்ப்போம், இந்த கேட் எங்கிட்டு போகுதுன்னு தெரியல. ஸோ அது ஒரு பக்கம் போகுது. ஓகே ஏதோ சவுண்ட் எஃபெக்ட்லாம் கொடுக்குறானுங்கயா, வெயிட்டாடா பாவீங்களா. ஏதோ கேட்டு போல, அது என்ன கேட்டுன்னு தெரியல. நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு கிளம்பிடுவோம். இங்கிட்டு ரைட் சைடு வேறு ஒரு கேட் இருக்குது. இங்கேருந்து எப்படி நம்ம வெளியே போகணுன்னு வேறு எனக்கு தெரியல. இருங்க இங்கே மேலே ஜம்ப் பண்ணி பார்ப்போம், கரெக்டாக ஜம்ப் பண்ணணும்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா போக முடியும். இது கீழே போ, அப்படிக்காவே மேலே வந்து ஆ ஜம்ப் ஆகுது. ஓகே என்னென்னமோ நடக்குது, என்ன நடக்குதுன்னு புரியலை. யோ ஆக்சுவலி இந்த மீன் ரொம்ப கஷ்டப்படுதியா, அங்கே பாருங்கள் மக்களே எவ்வளோ கஷ்டப்படுது பார்த்தீங்களா. ஓகே நான் எப்படி வந்தேன்னு சீரியஸாக எனக்கு புரியலை. இந்த இடமும் ஒன்றும் தெரியலை, இது பாட்டுனும் போகுது, நம்ம பாட்டுன்னு அதுக்கேற்ற வழியில் எங்கேயோ போய்கிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இந்த பாம் ஏதாவது அழுத்தணுமா. ஓகே என்னத்தையும் அழுத்தி விட்டேன், அது என்ன பண்ணிச்சின்னு கூட எனக்கு தெரில. எதுக்கு அதை அழுத்தினேன். ஸோ அந்த லைன் எங்கே போகுதோ நம்ம அதை ஃபாலோ பண்ணி போவோமா. இருங்க இப்படிக்கா போய்
அடா பிடிக்க ஒரு ஜம்ப் போற தங்கமே ஓகே அந்த சைடு தான் அந்த கேட் இருக்குது ஓகே இத வரேன் ஓகே இங்க என்னமோ சுத்துது இதெல்லாம் எதுக்கு சுத்துது என்ன சுத்துது ஒண்ணுமே புரியல அத ஒரு கேமை புரியாம விளையாடுறோம் பாத்தீங்களா ஆ போடா போடா தங்கமே அவள் தான்டா சூப்பரா நைஸ் ஏ தெரிஞ்சு நம்ம வந்த இடத்துக்கே வரமா இல்ல வேற எங்கயாவது போறமான்னு கூட தெரியல எங்கயோ போயிட்டு இருக்கோம் ஆ என்ன ஒரு வெளிச்சம் நைஸ் பாக்கிறதுக்கு இடம் வேற லெவல்ல இருக்கு இது ஏதோ கைவிடப்பட்ட மைனிங் ஏரியான்னு நினைக்கிறேன் இந்த கோல்ட் எல்லாம் மைன் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி இடம் நினைக்கிறேன் சோ இடம் சும்மா கிராபிக்ஸ் வேற மாதிரி இருக்கு பாருங்க போடா போடா கீழே போடா ஓ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி நிரம்புது போல நைஸ் ஓகே ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா அங்க இங்கன்னு போய் போய் எங்க போனேனே புரியல அதாவது மேப்பே தெரியாம விளையாடிக்கிட்டு இருக்கேன்னா அது பாட்டு நீ எங்கெங்கயோ போகுதியா ஐயோ மனசாட்சி இல்லாம போகுதியா ஆனா இதுக்கெல்லாம் ரொம்ப பெரிய தேவை திரும்ப கைஸ் இந்த லைக் என்ன சொல்றது ஒரு ஒரு மீனும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டைப்பா இருக்கு நம்ம கோல்டு ஃபிஷ் முடிச்சோம் ஸோ கோல்டு ஃபிஷ் மாதிரி அந்த பப்ளி மீன் இல்லை அந்த பபுள் மீனா அந்த மீன் கிடையாது ஸோ அந்த மாதிரி இந்த மீன் கிடையாது ஒரு ஒரு மீனும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கைண்டா இருக்கு ஒன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வெரைட்டியா இருக்கு ஓகே நம்ம இது எதுக்கு ட்ரிகர் பண்ணுறோன்னு தெரியல சரி போவோம் இந்த சைடு தான் போகணும்னு வழி இருக்குது நைஸ் ஸோ இங்கேருந்து அப்படியே ஒரு ஜம்ப் போடுற தம்பி சூப்பர் ஓ ஓகே அடுத்து செக் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு ஓ இப்போ நம்ம இங்கேருந்து போய் அந்த ட்ரிகர் அழித்து விடணும் புரியுதா கைஸ் நம்ம இந்த வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம் இப்போ நம்ம அந்த ஸ்டீம் இருக்குல்ல அந்த குதிக்கிற ஸ்டீ ஐ மீன் அந்த தண்ணி இதை அதில் அடித்தோன்னு வச்சுக்கோங்களோ நம்ம போய் அந்த சுவிட்சை அழுத்தி விட்டுருவோம் சுவிட்சை அழுத்தி விட்டோன்னா இந்த ட்ரெயிலர் இருக்குல்ல இந்த ட்ரெயிலர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அங்கே வந்துடும் புரியுதுங்களா அப்படி தான் கேம் போகுது நான் பார்த்த வரைக்கும் இதுதான் போடு அடிச்சோம் பாருங்க ட்ரிகரை ஏ கரெக்டாக உட்காந்துட்டோம் ஸோ வெற்றிகரமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ட்ரெயினில் உட்காந்துட்டு வந்தாச்சு ஆசம் ஓ வேகமாக போகுது போடு இடம் எதுவும் உடையாம இருந்தா ஐ மீன் இடியாம இருந்தா சரி இப்போ பாருங்க இது வேற லெவலில் இருக்கு முடிங்கிருச்சு ஓ ஏ எலும்பு கூடு இருக்குது சி பயாலஜி லேப் ஆயுது கன்றாவி இதுக்கடை இளம்பு கூட அங்கே வச்சிருக்கீங்க ஓகே இங்கே ஒரு ஓட்டை இருக்கு அதில் அப்படியே பாருங்க ஆசம் கவன் கைஸ் இன்னும் வேற யாராச்சும் லைக் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இஃப் யூ நீட் தி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இப்போ மழையோட சினரியோ போய் மேட்ச் பண்ணுற பாருங்க நம்ம சென்னை மாதிரி தான் இப்போ இந்த ஊர் இருக்கு எப்படி வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி இருக்கு அந்த மாதிரி இந்த லேபுக்குள்ளெல்லாம் தண்ணி இருக்குது இங்கேயும் ஃபியல் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே நம்ம எப்படி வெளியே போகணும் இந்த வழியாக போகணும் ஆ கிராஃபிக்ஸ் வேற மாதிரி இருக்கு ஐயோ அல்டிமேட்டு ஐயோ இந்த லேபை தாண்டி வரத்துக்குள்ளே விடைஞ்சிரும் போலயே கைஸ் இருக்கல இந்த மீன் தான் ரொம்ப கஷ்டமான மீன்னு நினைக்கிறேன் அப்பா எவ்வளோ கஷ்டமாக இருக்கு கன்றாவி இவ்வளோ தூரம் வந்தியே அங்கே பார்த்தீங்களா அதை அந்த டப்புக்குள்ளே போய் நம்ம விழுந்துருக்கணும் ஓகே வாங்க கரெக்டாக புரிஞ்சிருச்சுல அப்படியா இப்படியா போய் அப்படியா பறந்து போய் அப்படியா போய் இப்படியா உள்ளே வந்துடணும் அதாவது அப்படி இப்படி போய் அப்படி இப்படி வந்து இப்படி அப்படி போனால் அப்படி இப்படி இப்படி இந்த இந்த மிஷின் முடிஞ்சிடும் புரியுதுங்களா சப்போஸ் நீங்கள் யாராவது எப்படி இந்த மிஷினை அப்படி முடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா நான் இப்படி தான் சொல்லுவேன் அப்படி போய் இப்படி வந்து இப்படி போய் அப்படி இப்படி போனீங்கன்னா இப்படி இந்த மிஷின் இப்படி முடிச்சிடும் ஓகே என்றா எவ்வளோ கஷ்டமாகுது போடா போடா ஜால் போடா டாலிங் போடா டாலிங் அப்படி கீழே இறங்க கீழே இறங்க ஐயோ கீழே இறங்க சொன்னா நீ ஒன்று கீழே போக சொல்ல ஆ அவ்வளோதான் 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 போரும்பா போரும்பா அவ்வளோதான் கொஞ்சம் ரைட்டு கொஞ்சம் லெஃப்ட்டு கொஞ்சம் ரைட்டு லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட் மார்ச் ஃபாஸ்ட் பண்ணிருப்பல ஸ்கூலில் அதே மாதிரி தான் போ போ இந்த சைடு போ ஆ அங்கே ஒரு செக் பாயிண்ட் தெரிந்து பாரு அதான் நம்ம செக் பாயிண்ட் போடா டாலிங் இது ஏதோ பழைய டாக் ஐ மீன் ஹாஸ்பிட்டல் நினைக்கிறேன் கீழே 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 போ கீழே போ ஓகே ஓகே போருமா அவ்வளோதான் வன் டம்பர் அன் சைட் தான் எக்ஸிட் இருக்குது இதுக்கு ரெண்டு வாசப்படி வச்சுக்கிறானுங்க ஓ இல்லை கிராஃபிக்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது பார்த்தீங்களா மக்களே கமான் இன்னும் வேறு யாராச்சும் லைக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனலில் யாராச்சும் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ண வசப்படின்னா தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஓ அடுத்த பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு குதிரா கைப்பில்ல ஓகே எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த லிவரை நம்ம எடுக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ கரெக்டாக போய் அந்த லிவரை தட்டி விட்டால் சரியாயிடும்னு நினைக்கிறேன் ஆனால் அது ஏதோ வார்னிங் சைன் போட்டிருக்கு அது பார்த்தா நல்லது மாதிரியே தெரியலடா பண்ணிட்டேன் சரி இப்போ ஆ வெற்றிகரமாக அந்த டப்புக்குள்ளே வந்துட்டேன் ஐயோ வேறு மாதிரியா சி கரும ஃபஸ்ட்டு பண்ணுது ஆ இப்போ இந்த வழியாக போகணும் அதாவது அந்த கதவை நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம் இப்போது புரியுதா என்னென்ன பண்ணுறாங்க பாருங்கள் டே 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 இல்லை லிஃப்டெல்லாம் வேக மாற்ற சொல்லாதீங்கடா டேய் லிஃப்டெல்லாம் டைப் பண்ண முடியாதுடா நம்பரை கரெக்டாக ஓ அவ்வளோதானா சி வாங்கிட்டேயா டக்குன்னு நம்மளுக்கு கூட எங்கே அடுத்து வேற எங்கேயாவது போக சொல்லிடுமோன்னு நினச்சி ஆசம் ஸோ கைஸ் இப்போ நம்ம எங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீனை இங்கேருந்து எடுத்துகிட்டு அப்படியே ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கோம் ஏர்போர்ட்லேருந்து அடுத்து கடல் தான் போடு வேறு மாதிரி
எப்படி கைஸ் கேம் ப்ளே வெரியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இஃப் யூ நீட் தி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் வீடியோஸ் நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.